கவின் ரிலேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தோட பார்த்தீங்கன்னா கடப்பாக்கம், கடப்பாக்கத்தில் ஒரு கேட்டர் கம்பெனி மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம், ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒரு சேலுக்காக பார்க்குறோம். நம்ம ஒரு 100 feet ஃப்ரண்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ரோடு அக்சஸ் இருக்குது. வர வழியில் ஒரு 1 kilometer ரோடு போட்டுட்ருக்காங்க. இப்போ தான் ஜல்லி கொட்டியிருக்காங்க, ரோடு போட்டுருவாங்க. தார் ரோடு மூலமாக நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த இடத்த வந்து அக்சஸ் பண்ணலாம். ஒரு 9 acres, டோட்டலாக 9 acres இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில், 9 acres இருக்கக்கூடிய ஒரு கேட்டர் கம்பெனி மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து சேலுக்கு பார்க்குறோம். ரொம்ப நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க ஃபார்ம் ஹவுஸை பொறுத்த வரைக்கும். சுற்றி வந்து இடம் இருக்குது, அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சுற்றி மரங்கள் வச்சுருக்காங்க, தென்னை மரம். இது பாருங்கள், நம்ம சுற்றி ஒரு ரவுண்ட் பார்க்கலாம். கீழே தென்னை மரம், அதுக்கப்புறம் நெல்லி, பக்கத்தில் மகாகனி. மகாகனி நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபுல்லி வந்து நல்ல ஹைட் ஏற்றி தான் வீடு கட்டியிருக்காங்க. நம்ம இது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூ பார்க்கலாம். அப்படி இருக்குன்ட்டு ட்ரோனில் இந்த கம்யூனிட்டி எப்படி இருக்குது, பக்கத்துலலாம் என்ன இருக்குது, இங்கேருந்து பீச் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எல்லாமே நம்ம ஒரு வியூ பார்த்துட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம், உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வீடு எப்படி இருக்குன்ட்டு. இந்த சைட் பார்த்தோம், இப்போ ட்ரோன் வியூ நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த பக்கம் இப்போ பார்த்து இப்போ இந்த சைட் பார்க்குறோம். இதில் வந்து மரம் வச்சுருக்காங்க, மாக்கண்ணு, பெரிய மரங்களும் இதில் இருக்குது. சப்போட்டா சுற்றி பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இன்னும் நீங்கள் ஸ்விம்மிங் ஃபுல் போனாலும் போடலாம். கொய்யா மரம் பக்கத்தில் வந்து காலி இடம் இருக்குது. இது வந்து இந்த 3 feet லேண்டு ஓன் இருக்கும், இது வந்து கார்டன் மாதிரி யூஸ் பண்ணுறதாக கொடுத்துருக்காங்க. பார்க்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். செப்டிக் டேங்க் தனியாக கொடுத்துருக்காங்க. நல்ல வந்து ஒரு பெரிய மாமரம், நல்ல பெரிய மாமரம், நல்லா வந்து 15-20 வருஷத்துக்கு இருக்கும். பழமே பாருங்கள் கீழே கொட்டிகிட்ருக்கு. சுற்றி வந்து நல்லாவே ஒவ்வொரு செடிக்கும் வந்து பைப் லைன் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து ஒரு கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த 3 வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனோ, சின்னதாக ஒரு குழந்தைங்க கூட விளையாடுறதுக்கு பார்ட்டி ஹாலு, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இங்கே வச்சுக்கலாம். நல்ல ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க பெருசாக. சுற்றி வந்து எல்லாமே செடிகள் இருக்குது, மா, கொய்யா, தென்னை, இது மூணுமே சப்போட்டா எல்லாம் கலந்து போட்டிருக்காங்க. பலா மரமும் இருக்குது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாங்க. முந்திரி மரமும் இருக்குது,
இன்னும் நீங்கள் செடிகளை வச்சு வளர்க்கணும்னு வளர்த்துக்கலாம். மண் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும், எல்லா விதமான மரங்களும் வளரும். மினி கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. பக்கத்துலேயும் பாருங்கள், வேற ஒருத்தனை வீடு இருக்குது, எல்லாமே உள்ள கோழிவெல்லாம் வளர்க்குறாங்க. உள்ள தென்னை மரம், தேக்கு மரம்லாம் பக்கத்து வீட்டில் இருக்குது பாருங்கள், நல்ல பெருசாக இருக்குது. இங்கே வந்து முந்திரி மரம் ஒன்று பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து வளர்ந்த மரங்கள், எல்லாமே வளரக்கூடிய மரங்களும் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே. இப்போவே பாருங்கள், இப்போ மழை வர மாதிரி தான் இருக்குது ஏரியா. பீச் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இங்கே வந்து மினி கேரளான்னு நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க இந்த இடத்த. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். உள்ளே நம்ம போகலாம். இப்போ வீடு வந்து எப்படி இருக்குது, உள்ளே என்ன பண்ணிக்காமல் போகலாம். உள் வீடு வந்து ஒரு 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கட்டியிருக்காங்க, நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது, ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டு பெட்ரூம் வீடு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபார்ம் ஹவுஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். பக்கத்துலேயே கேட் இருக்க முடியும், பார்த்ததுக்கு ஒரு வாட்ச்மேன் ஃபேமிலி இருக்காங்க, அவங்களும் இந்த ஃபேமிலி இந்த வீட்டை வந்து அப்படியே பார்த்துப்பாங்க. இல்லை உங்களுக்கு மேன் பவர் வேணும்னாலும் அதுவும் நம்ம கம்பெனியை வந்து கொடுக்குறாங்க. இப்போ என்ஆர்ஐ நீங்கள் இருக்கீங்க, உங்களோட ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா எங்கள்கிட்ட டீம் இருக்காங்க, மேனேஜ் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து வாட்ச்மேனுக்காக, செக்யூரிட்டிக்காக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் மெயின் ரோடு என்ட்ரன்ஸு. இது வந்து காமன் பிளேஸ், நல்லா கார்டனிங் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க் ஏரியா, பார்க்கு காமன். இந்த பிளாட் வாங்குறவங்களுக்கு இது வந்து காமன் ஒரு ஏரியா, எல்லாருமே வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கார்டன் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய்ட்டு சிட் அவுட் ஏரியாவும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷனு, ஒரு மேரேஜ் ரிசப்ஷனு, எல்லாத்துக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கார்டன், பொதுவான ஒரு ஏரியா, நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட் ஏரியா பாருங்கள், அழகாக இருக்குது. சிட் அவுட் ஏரியா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்லா. இங்கேயே நீங்கள் வந்து வெளியில் ஓப்பனாக கார்டனில் உட்காந்து சாப்பிட்றாலும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா மெயின்டைன் பண்ண, நல்லா தென்னை மரம், தென்னை மரத்துக்கு நடுவில் அது கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு நிழல், ஃபுல்லாக நிழல், கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே ஏரியாவில். இந்த குருவி காக்கா சத்து கத்துற சத்தம்லாம் கிளியராக இருக்கும், நாய்ஸ் பொல்யூஷனே இல்லைங்க. நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு, இயற்கையை ரசித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ஏரியா. நம்ம இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சு தான் கட்டிருக்காங்க வீடு. உள்ளே போகலாம். இது வந்து மெயின் டோரு, மெயின் டோர் இது. இது ஐ திங்க் லாக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓப்பனில் தான் இருக்குது. மெயின் டோர் இது, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. நல்லா டீக் உள்ளே கட்டிருக்காங்க. மேலேயும் பாருங்கள், நல்லா வந்து பீம் போட்டு கட்டிருக்காங்க. சைட்லேயும் வழி இருக்குது. உள்ளே வந்து யாராவது உங்களுக்கு வந்து சர்வெண்ட் உள்ளே வராங்க அப்படின்னா இந்த பக்கமும் வரலாம். ஸ்விம்மிங் ஃபூல் வீட்டு உள்ளே வந்து வெளியே வரதுக்கும் வழி இருக்குது. இது ஒரு வழி. இது வந்து ஸ்விம்மிங் ஃபூல், ஸ்விம்மிங் ஃபூல் நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் ஸ்விம்மிங் ஃபூல்லு, உள்ளே போகலாம். நம்ம உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தான் நீங்கள் செப்பல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். உள்ளே வந்து சுத்துக்கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க, சில பேர் முற்றம் வச்ச வீடுன்னு சொல்லுவாங்க. இங்கே பண்ணியிருக்காங்க, நல்லா மழை தண்ணி வராத மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் அங்கே கிளாஸ் போட்டாங்க. இது நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி மழை தண்ணி வர மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தண்ணி விட்டு பூலாம் வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஹால் உள்ளே வந்தோடனே, நல்ல பெரிய ஹாலு, டிவி யூனிட் போட்டுட்டு இது வந்து உங்களுக்கு வந்து ஷோபாக்கம் பெட் மாதிரி போட்டிருக்காங்க. பெரிய ஜன்னல், மஸ்கிட்டோ நெட் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கை பார்க்குற மாதிரி இருக்கும், ஃபேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வியூ வீடு. உள்ளே அந்த தூண்லாம் போட்டு நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த தூணை இன்னும் வந்து மரத்தில் போட்டு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இல்லை நீங்கள் வாங்குறவங்க கூட மரத்தில் வந்து பேட்ச் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன், ஓப்பன் கிச்சன் வித் டைனிங். இங்கே வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே கிச்சன், கிச்சனுக்கு வெளியிலையும் ஒரு வழி இருக்குது. இந்த பக்கம் பின்னாடி போகிறதுக்கு சர்வெண்ட் வரணும், அந்த பக்கம் கூட வந்துக்கலாம் நீங்கள் உள்ளே. இப்போதைக்கு இது 5000 ருபீஸ்க்கு ரெண்டுக்கே கொடுத்துட்ருக்காங்க. நல்லா வருமானம் வரக்கூடிய ஒரு ஏரியா தான். இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அதை பார்த்துடலாம். மொத்தம் ரெண்டு பெட்ரூமு. இது ஒரு பெட்ரூம், நல்ல கட்டில் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். வித் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஒரு வீடு. இந்த ஜன்னல் திறந்தீங்க அப்படின்னா கார்டன் பின்னாடி வந்து கார்டன் வியூ தெரியும், நல்ல கார்டன் வியூ தெரியும் உங்களுக்கு.
இங்கே வந்து ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாத்ரூம் டாய்லெட்டு வாஷ்பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைட்டு ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கெய்சர் இருக்குது. ஷவருக்கு தனியாக ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. ஜாக்வார் தான், ஜாக்வார் குவாலிட்டி தான் போட்டிருக்காங்க. குவாலிட்டி வந்து ஜாக்வார் தான் போட்டிருக்காங்க. மெட்டீரியலில் நல்ல குவாலிட்டியாக ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இது ஒரு பெட்ரூம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். அடுத்த பெட்ரூம் இங்கே இருக்குது, அதையும் பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம ஸ்விம்மிங் ஃபுல், அதுக்கப்புறம் மொட்டை மாடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். இதுவும் கட்டில் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்கு. இதுலேயும் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோட் வியூ பார்க்குறதுக்காக இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது கபோர்டு. இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்ரூம் நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஜாப்பார் தான். இங்கே வாஷ்பேஷன், அங்கே டாய்லெட், ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஃபினிஷிங். கிட்டத்தட்ட 5.8 க்ரௌண்டில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே மொட்டை மாடி பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் ஃபுல் பார்த்துடலாம். மொட்டை மாடி, மொட்டை மாடியில் ஓப்பன் டெரஸ் தான். நீ ஏற்கனவே ட்ரோனில் கூட பார்த்துருக்கலாம். வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ் பாருங்கள், ஃபுல்லாகவே கிளாஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. மேலேயும் கீழே பாருங்கள் அந்த கார்டன், நான் காமிச்ச ஏரியா தெரியும். நல்லா மரங்கள்லாம் போட்டு அழகாக இருக்குது. இந்த குருவி காக்கா கத்துற சத்தம்லாம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாமல் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோடு அமைதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சுற்றி மரங்கள், இந்த மரங்கள் எல்லாமே வளர்ந்துச்சுன்னா ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஏரியா பாருங்கள், ஸ்விம்மிங் ஃபுல் ஏரியா. கீழே போயிட்டு நம்ம ஸ்விம்மிங் ஃபுல்லும் பார்த்துடலாம். பக்கத்தில் வாட்ச்மேனுக்கும் சின்னதாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது. வேறனா நீங்கள் வந்து ஒருத்தர் தங்க வைக்கிறீங்களா, டிரைவர் வராங்கன்னா அவங்களுக்கும் தனியாக ரூம் இருக்குது. அதை டிரைவர் ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை செக்யூரிட்டி ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, வாட்டர் டேங்க் போட்டு. நம்ம இப்போ கீழே போகலாம். ஓகே, இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்து வருவோம். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,00,000 ரூபா டோட்டலாக. 1,50,00,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்விம்மிங் ஃபுல் பார்த்துலாம். நல்ல ஒரு வீடு, புது வீடு. ஸ்விம்மிங் ஃபுல் ஏரியா பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கு தனியாக பார்ட் பிரிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு பேரிகேட் போட்டு பெரியவங்களுக்கு நல்லா சேஃப்டி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க இங்கே மட்டும் விளையாட தாண்டி வராது. சில இடத்துல இது பண்ண மாட்டாங்க, இதில் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஹால் மாதிரி. அடுத்தது வந்து பாத்ரூம் டாய்லெட். இங்கே வந்து கூட நீங்கள் வாட்ச்மேன், டிரைவர்ஸ் அவங்களுக்குலாம் தங்குறதுக்கு சூட்டபுளான ஒரு ரூமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கிட்டு ஓன் யூஸாகவும் பண்ணலாம், இல்லை ரெண்ட்டுக்கும் விடலாம். ரெசார்ட் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், பேயிங் கெஸ்ட்டுக்கும் தங்க விடலாம். இந்த பக்கம் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வச்சுருக்காங்க. இதில் இது வந்து ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். இதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பாத்ரூம். ஸ்விம் பண்ணிட்டு மேலே வந்துட்டு மேலே ஷவர் கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரெஸ் பண்ணிவிட்டு மாற்றிட்டு போயிடலாம். ஷவர் ஏரியா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறேன்னு வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துடுவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுங்க எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.